தலைமுடிக்கு டை அடித்தால் உழு கூடுமா தொழுகை கூடுமான்னு கேட்குறாங்க. இப்போ தலைமுடி வந்து நரைச்சி போச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, டை அடிக்கிறாங்க. டை அடிக்கிறதுனால வந்து எதனால் கேட்குறாங்கன்னு கேட்டால், அந்த தலைமுடிக்கு மேலே டைன்னு ஒரு மை தானே அடிக்கிறோம்ல, அது அடிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் தண்ணி போய்படாது. அந்த கேள்வி காரணம் தான் உழு கூடுமான்னு கேட்குறாங்கன்னு கேட்டால், உழு செய்வதாக இருந்தால் உடம்பு அந்த கழுவப்பட வேண்டிய பகுதிகளில் சேர்ந்து கழுவப்படணும், நினைக்கப்பட வேண்டிய பகுதி நினைக்கப்படணும். தலைமுடி பூரா டை அடிச்சிட்டான், இப்போ மை கையால் தடவுனான்னு சொன்னால் மயில தானே தடவுறான், முடியில் படாத, அதுக்கு தான் கேட்குறாங்க. தலைமுடிக்கு டை அடித்தால் உழு கூடுமா தொழுகை கூடுமான்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், தொழுகை உழு கூடுங்கிற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது என்னென்னு கேட்டால், யூதர்கள் நசாராக்கணும் இன்னல் யகுத ஒன்னசாரா லா எஸ்புகுன, யூத நசாராக்கள் வந்து தலைமுடிக்கு தாடிக்கு சாயம் பூசுவது இல்லை. இப்போ காலி போகும், நீங்கள் உங்களுக்கு மாறு செய்யுங்கள், தலைமுடி வெள்ளையாக வைக்காதீங்க, அதுக்கு நீங்கள் சாயம் பூசுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு புகாரியில் 5899 ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து நசையில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, கையுறு ஷைப, நிறையை மாற்றுங்கள், நிறைய காட்டாதீங்க, நிறைய இருந்தால் நிறைய மாற்றுங்க, மாற்றுங்கன்னா இந்த கலர் கொடுங்க, ஒலா தஷப்பஹு பில் யஹூத், யூதர்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள்ன்ற சொல்ல சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதை செய்யுங்க, அது வலியுறுத்தி வர சொல்கிறாங்க. இதை அபூபக்கர் உங்களுடைய தகப்பனார் அபு குஹாவாவை கூட்டிகிட்டு வருவாங்க, வெள்ளேர்ந்து தலைமுடி இருக்கும், இவர் ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க, மாற்றிட்டு வாங்கங்குவாங்க. இப்போ அந்தளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிற ரசூலில் வந்து விரும்பலை, அதை டை அடிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் மருதாணி சாயம் வேறு சில பொருள்களை வச்சு செஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சாயம். அது அடிக்கும் பொழுது ஒழு கூடாது என்றால் செஞ்சுருப்பாங்களே, இப்படி அடித்து உடனே கழுவுறது இல்லையே, டை அடித்தாங்கன்னா ஒரு வாரம் 15 நாளைக்கு இருக்குமே, அப்போ நீங்கள் சாயம் பூசிக்கொள்ளுங்கன்னு ரசூலில் சொல்கிறாங்க. அந்த பூசின பிறகு ஒழு கூடாது என்றால் அதை பூச சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா? அதனால் டை அடிக்கிறதுக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, ஒழுகையோ தொழுகையோ பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் டையிங்கிறது அது ஒரு மஞ்சி தான், பெயிண்ட் தான் தண்ணியை தடுக்கும். நெயில் பாலிஷ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நெயில் பாலிஷை பூசணும்னா அது உள்ளே தண்ணி போகிறத தடுத்துரும். ஒரு கைக்குட்டையில் நெயில் பாலிஷை ஊற்றி காய வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒளி ஒளி இறங்காது, அந்த நெயில் பாலிஷு பெயிண்ட் மாதிரி என்ன செய்ய நிற்கும். ஒரு அதே கைக்குட்டையை ஒரு மருதாணி சாயத்தில் முக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றினா இறங்கும் தண்ணி. அப்போ தண்ணியை தடுக்கலை, இந்த சாயங்கள் வந்து தண்ணீர் ஊடுருவதை தடுக்க காணாம். அந்த நெயில் பாலிஷாக மாதிரியான ஒரு கடின பொருள்கள் இருக்குது பாருங்கள், அது தடுக்கும். அப்போ நெயில் பாலிஷ் போட்டால் ஒழுகக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன் கூடாது சொல்லலாம், ஒழு செய்யும்போது நகம்லாம் நினையணும், நகத்துக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிட்டிங்க, நெயில் பாலிஷ்னா தானே பெயிண்டை பூசிட்டிங்கன்னா அந்த தண்ணி அதில் படாது, தண்ணி படலைன்னு சொன்னால் தண்ணி படாட்டி ஒழுகக்கூடாது, ஒழுகக்கூடாட்டி சேர்த்து தொழுகையும் கூடாது. அப்போ நெயில் பாலிஷு தான் அதுலேயே வித்தியாசமாக அந்த சாயம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால், நெயில் பெயிண்ட் இல்லாத முறையில் இந்த மருதாணி மாதிரிலாம் கொடுறாங்க, நெயில் பாலி நெயிலுக்கு வந்து என்ன செய்கிறது கலர் கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. அப்போ அடிப்படை என்னென்னு கேட்டால், இது ஒழுவை முறிக்கிறதுக்கோ தொழுகை முறிக்கிற மேட்டரே கிடையாது, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கண்ணுங்கரையர் அடுப்பு கறி மாதிரி உள்ள கலரை தவிர்த்து கொண்டு பாக்கி எந்த கலரில் வேணாலும் செய்யலாம், நீங்கள் சாயம் போட்டுக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ள நல்லது.